குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தொழிலை போகும் பிரசாந்த் கிஷோர் மேற்கு வங்கத்தில் பாஜக நூறு இடங்களுக்கு மேல் வென்றால் நான் என் தொழிலை விட்டு விடுகிறேன் ஐபேக்கை விட்டு விடுகிறேன் என பிரபல அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் விமர்சித்துள்ளது நகைச்சுவையின் உச்சம் எந்த மாநிலத்தில் எந்த கட்சிக்கு வெல்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதை கண்டறிந்து அக்கட்சிக்கு வியூகம் வகுத்து கொடுப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கும் பிரசாந்த் கிஷோர் இம்முறை மேற்கு வங்கத்திலும் தமிழ்நாட்டிலும் அவரது வியூகம் தோற்று போகும் என்றே தெரிகிறது கடந்த இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் என மொத்த தமிழ்நாட்டையும் அழித்தது பதினெட்டு மணி நேர மின்வெட்டு தமிழகத்தின் மொத்த தொழிற்சாலைகளுக்கும் மூடு விழா கண்டது திமுக ஆட்சியில்தான் இதை மறக்கடிக்க அடுத்தடுத்த இலவசங்களை அறிவித்து ஆட்சிக்கு வந்துவிடலாம் என பகல் கனவு கண்டு இலவு கிளியாக கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாமல் தவிக்கிறது தற்போது ஆட்சிக்கு வந்தாலும் அராஜகங்களை அரங்கேற்ற தயாராகிவிடும் என்பது தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும் போதாத குறைக்கு பிரசாந்த் தரப்பு வேளாண் சட்டங்களை எதிர்க்க வேண்டும் என திமுகவிற்கு ஆலோசனை வழங்கியது ஆனால் பிரதமரின் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் இடுவது பயிர் காப்பீடு போன்ற திட்டங்களால் தமிழக விவசாயிகள் பெரிதும் பலனடைந்திருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கே வாய்ப்புகள் அதிகம் மேற்கு வங்கத்தில் மம்தாவின் அராஜக ஆட்சிக்கு முடிவு வங்க மக்கள் தயாராகிவிட்டதை கண்கூடாக பார்க்க முடிகிறது ஆகையால் பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் இம்முறை நடையை கட்டும் என்பது மட்டும் திண்ணம்